ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி மேக்னட் ஃபேமிலி. இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது சிறப்பா நடக்கிற ஏகப்பட்ட கிரிக்கெட் மேட்ச்சுகள்ல சமத்திய சிரிப்பு காட்டுற மாதிரி நடந்த ஒரு சில சம்பவங்களை தான். உதாரணத்துக்கு, முன்னாள் காட்டினது முட்டி போட்டு காட்டினது, உள்ள இருந்தது வெளியே வர, வெளியே வந்தது உள்ள போகன்னு கிரிக்கெட்ல நடந்த சில கிச்சு கிச்சு சம்பவங்களை உள்ள போய் கண்டு கழிக்க எல்லாரும் ரெடியாகுங்க உள்ள குதிக்க. பதிமூணு பாலிக்கே பிப்டி போட்டு ஐபிஎல் அதிரடி காட்டி புகழடைஞ்சவர் தான் ஜெய்ஸ்வால். ஏசியன் கேம்ஸ்ல இந்தியன் டீமுக்காக ஆடும் போது வெளுத்து வாங்கினாரு, பல்பும் வாங்கினாரு. 95 ரன்ல இருந்தவர் நேபாள் பவுலர் போட்ட பால தூக்கி அடிக்க சிக்ஸ் போயிருச்சு, செஞ்சுரி வந்துருச்சுன்னு ஹெல்மெட் எல்லாம் கழட்டி செலிபிரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. What a way to get to his first. பாவம், அவருக்கு தெரியாத திருப்பு என்னன்னா, மேலேறிய பந்து ஃபோர் லைனுக்கு முன்னாடியே பிச்சாயி பவுண்டரிய தான் ரீச் பண்ணிருக்கும். அதாவது 4 ரன் கிடைச்சு 99 ரன் தான் இருக்கும். போடல, செஞ்சுரி போடல, போடல. செஞ்சுரிக்கு ஒரு ரன் இருக்கும் போதே வெள்ளந்தியா செலிபிரேட் பண்ணிட்டாப்ல மனுஷன். அம்பையர் ஊஹூன்னு சொல்ல தலையில கை வச்சுட்டு மறுபடியும் போய் செஞ்சுரி அடிச்சுட்டு வந்து செலிபிரேட் பண்ணாரு. பாவத்தை அங்கே கவலையில இருக்கே உனக்கு கவர்ச்சி நடனம் கேக்குதாங்கிற மாதிரி கிங் கோலி ஆடி காட்டினாரு, இல்ல ஆட்டி காட்டினாரு. 2023 ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியாக்கு நடந்த தேர்ட் ஓடி மேட்ச்லதான் இந்த சம்பவம் நடந்துச்சு. அப்ப டீ பிரேக் விட்டு ரெண்டு டீம் பிளேயர்ஸும் பிரேக்ல இருக்கும் போது டீஹைட்ரேஷனால சூடான ஸ்மித்துக்கு ஐஸ் பேக் எல்லாம் வச்சு கூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அங்க மார்னஸ் லவேஷனை பார்த்து சென்றார் கோலி. என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு தெரியல, மனுஷன் ஏடா கூடமா ஒரு டான்ஸ போட்டாரு. கடுப்புல உட்காந்துட்டு ஸ்மித்துக்கு கண்ணை சவக்கிற மாதிரி கவர்ச்சி நடன ஆடி காட்டினதை கேமராக்காரரு கரெக்டா புடிச்சிட்டு. பவுலர் ரெடி, பேட்ஸ்மேன் ரெடி, ஏன் அம்பையர் கூட அட்டன்டிவா தான் இருந்தாரு. வேற வேணும்னு பவுலரும் ஆரம்பிச்சிட்டாரு. பாவம், கீப்பரை பத்தி யாரும் கண்டுக்கல. புரியல, வண்டி போட்டு மனசு மாத்தணும். அப்பவும் கரையிலனா அங்கேயே உட்கார்ந்துறணும். அதுக்கும் படுத்து உருண்டற வேண்டியதான். கொடுத்துட்டாரு. 2023 வேர்ல்டு கப்ல பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த மேட்ச்ல அப்ப பாகிஸ்தான் பவுலர் ஹாரிஸ் ரவுஃப் பாஞ்சு வந்து போட்ட பால பதற்றமே இல்லாம பட்டாசா ஒரு புல் ஷாட் ஆடி இருப்பாரு ரோஹித் சர்மா. அன்னைக்கு அவர் அடிச்சது மட்டும் இல்ல, அடிச்சதுக்கு அப்புறமா ஆச்சரியமா பார்த்த அம்பையர்ட்ட போய் ஒண்ணு பண்ணாரு. ஜிம்பாடிடா ஜிம்பாடி, ஆம்ஸ் பாத்தியா. பிரித்வி ஷானாவே ஒரு டைம்ல பயங்கரமான பிளேயர். ஆப்போனன்ட் டீம் மட்டும் இல்ல, ஓன் டீமே அவரை பார்த்தா ஈரம் பண்ணிடுவாங்க பேண்ட்டை, அதாவது அவரோட பேண்ட்டை. சிரிப்பான சம்பவம் மட்டும் இல்ல, கிரிக்கெட்ல ஒரு சில நேரம் சோகமான சம்பவம் நடக்கும். அப்படிதான் அன்னைக்கு அவரு பவுலிங் போட்டுட்டு இருக்கும் போதே இருக்கண்டா இலை, சாரி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டோம். நானு வந்து கேட்டு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்கறதா வழக்கம். அங்க ஃபேன்ல ஒருத்தரே ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தாரு. 2023 ஆஸ்திரேலியாக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நடந்த T20 சீரீஸ்ல ஆஸ்திரேலியன் பவுலர் போட்ட பால சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன் டானவன் ஃபெரேரா கூட்டத்துக்குள்ள தூக்கி அடிக்க போன பால சிக்ஸ் போயிருச்சு, பால தேடுறதுக்கு ஃபீல்டிங் டீம் போயிருச்சு. அப்ப ஆடியன்ஸ்ல இருந்து அங்கில் ஒருத்தர் பக்கத்துல இருந்து ஆண்டிட்ட இருந்து பால பிடுங்கி காலுக்கடியில இருந்து மார்க்கர் எடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இருப்பாரு. அவரும் பஞ்சாப் கீப்பர் கையில ஸ்டம்பிங் ஆகி பெவிலியனுக்கு போக வேண்டிய நிலைமை. பல பேரை ஸ்டம்பிங்ல தெரிக்க விட்டவரு அன்னைக்கு லைட்டா தகச்சு போயிட்டாரு. தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி. இந்த வீடியோல என்னாச்சுன்னா, ஆமா என்னாச்சு, ஆஸ்திரேலியன் டீமோட சிறந்த ஆல்ரவுண்டர்கள் ஒருத்தரான மிச்சல் மார்ஸ் பேட்டி கொடுத்திருந்தாரு. பவுலரா வந்து ஆல்ரவுண்டரா மாதிரி ஆஸ்திரேலியன் டீமோட பலமா இருக்க ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பு, மாமா நாரிப்பு, ரத்த கொதிப்பு, ஒச்சகல்ல உண்ட கள்ளப்பரிப்பு, ஃபீவர் வந்தா குடிசிரே. நோ, நம்ம புள்ளனது. பவுலரா பாத்திருப்பீங்க முகமது சிராஜ, ஆல்ரவுண்டரா பாத்திருக்கீங்க அந்த மேட்ச்ல ஓடி வந்து பவுலிங் போட்டவரு, அதே மேட்ச்ல அதிகபட்சமா ஃபீல்டிங் பண்ணுவாரு. அரை மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி துரத்திட்டு போய் பந்து விடப்பட்டது. விராட் கோலியை விழுந்து சிரிக்க வச்ச வித்தியாசமான பதிவு அது. இங்க உள்ளூர்ல நடந்த கிரிக்கெட் மேட்ச்ல பச்சை சட்டை பாஞ்சடிச்சாரு, அத நீல பேண்டும் நறுக்குன்னு புடிச்சிட்டாரு. மொரட்டி கேட்ச வண்டிட்டு புடிச்சதுக்கு பம்ப் ஆகி கையெல்லாம் ஆட்டினாரு. அம்பையரோ ஃப்ரீ ஹிட்னு சொல்லி அவுட் இல்லைன்னு காட்டினாரு. தூக்கி வச்சு கொண்டாட போறாங்கன்னு ஆசையோட இருந்த ஃபீல்டருக்கு
தோண்டே போயிருச்சு மூஞ்சிங்க. சரி அடுத்த ஃப்ரீ கிட்ட கரெக்டா புடிச்சலாம் ஏஞ்சுங்க. டிக்டாக்ல வார்னர் போட்ட இந்த ஒரு டான்ஸ் பயங்கரமான வைரல் ஆச்சு அந்த டைம்ல. ஆனா அதுல இருந்து மனுஷன் வெளியவே வரல. காப்பாத்த முடியல மேடம், போடி எடுத்தது ஓவர் த்ரோல எடுத்ததுன்னு நியூசிலாந்து டீமுக்கு மொத்தம் 7 ரன். அதோட முடிஞ்சா. மணித்துளிகள் கடந்தது. மறுபடியும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஃபீல்டர்ட்ட போன பால த்ரோ அடிக்கிறேன்னு வீசி பேட்ஸ்மேனுக்கு எதுக்கு சிரமம்னு ஃபோர் அடிச்சே கொடுத்துட்டாரு. முன்னாடி சொன்னது ரிப்பீட் தான், ஃபீல்டிங்னா இப்படிதான் இருக்கணும்னு எல்லா ஆப்போனன்ட் டீமும் எதிர்பார்க்கிற மாதிரி அழகா எடுத்துக்காட்டினாங்க வங்க புலிகள். கல்யாண மண்டபங்கள்ல தான் அப்படின்னு இல்ல, கிரிக்கெட் கிரவுண்ட்லயும் அதே தான் பண்றாங்க. அங்க சூரியகுமார் யாதவ் எதையோ சாப்பிட்டு இருக்க கேமராமேன் லைட்டா வீடியோ பிடிக்கிறாங்கன்ன உடனே மனுஷன் மெல்லவே இல்ல, வீடியோகிராஃபரும் விடுறதா இல்ல. Meanwhile மூச்சை கூட முழுகான தவிர இந்த குத்தாலிங்க வெளியே விட மாட்டான். இப்படி குறுகுறுன்னு பாத்தீங்கன்னா நான் உன்னை பார்த்தாதானடா, நீ என்ன பாக்குறது எனக்கு தெரியும். அட்டென்ஷன்லயே இருந்ததுனால அந்த பக்கம் திருப்பிட்டாங்க. பேட்ஸ்மேன் லேட்டா பிச்சுக்கு வந்தா விக்கெட் குடுக்கறதெல்லாம் நடந்திருக்குல்ல, பின் அதெல்லாம் அவரு கண்ணு முன்னாடி வந்து போகும்ல. பேடு கட்டாம ஆடு களத்துக்கு வந்துட்டாரு மனுஷன். இந்த பேட்ஸ்மேனு பேட்டிங்னு வந்துட்டு எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுவாரு. ரெடியாங்கிது, ஒரே அடியில 100 ரன். ரெடியா பிச்சை தோண்ட வேண்டும் பெயில்ஸ், எனக்கு ரொம்ப மேலையா சும்மா இருக்கு. அடிங்க சீக்கிரண்டா இலை நறுக்க 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 நறுக்க. இந்த இப்ப ஆரம்பிச்சிருவோம், இப்ப கரெக்டா இருக்கு. ஆ ரெடி ரெடி. அப்பாடா ஒரு வழியா பிரேக் பிடி. ஆட ஆரம்பிக்கிறியா ஆளை பார்த்தவ? ஃபைனலி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆட்டத்தை முடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் குழி தோண்டி இருக்கணுமோ? சவுத் ஆப்பிரிக்கன் கேப்டன் டெம்பா பவுமாக்கு பல போகங்கள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு, இது வேற லெவல் பவுமா, இது வெறித்தனமான பவுமா, இது கடலை போடுற பவுமா, இது கண்ண சந்த பவுமா, இது காமான பவுமா, இது காமமான அதாவது பாக்கெட்ல இருந்த பாலால தவற கவறான பவுமா, வேற ஒண்ணும் இல்ல. இந்த வீடியோ தொடைய முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோல பார்த்த கிரிக்கெட் சம்பவங்கள்ல எது உங்களுக்கு பிடிச்சதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வர இருக்கு, அதையும் பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நேரம் பாத்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை, சி யூ.